அது விஸ்வரூபம் திரைப்படத்துக்கு எழுந்த எதிர்ப்புகளும் அதன் பிறகு வந்துட்டு டேவிட் அப்புறம் கடல் படங்களுக்கு எழுந்த எதிர்ப்புகளும் சேர்ந்து படைப்பு சுதந்திரம் என்பது தமிழ் திரையுலகினரிடம் இருந்து பறிக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தமிழ் திரையுலகினரால் முன்வைக்கப்படுகிறது. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? விஸ்வரூபத்தில் எனக்கு வந்து இஸ்லாமியர்களை வந்து இழிவுபடுத்துங்கிறது தான் நான் கருதுறேன். அது கமல் வந்து ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி, கலைஞன், சினிமாவுக்காக தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் கொடுக்கக்கூடிய அப்பழுக்கற்ற ஒரு அதாவது நிகரில்லாத கலைஞன். அதில் வந்து எனக்கு எந்த விதமான முரண்பாடும் கிடையாது. அவர் ஹாலிவுட் டெக்னாலஜி எல்லாம் கொண்டு வந்து இங்கே போடட்டும், ஆனால் ஹாலிவுட் அரசியல் இங்கே கொண்டு வரணும். அமெரிக்கனுடைய அரசியல் அயோக்கியத்தனமான அரசியல், அந்த அரசியலை கொண்டு வந்தே எங்க மேல திணிக்க வேண்டாங்கிறது. அது ஆப்கானிஸ்தானத்தில் லட்சக்கணக்கான குழந்தைகளை கொண்டா, ஆனா இவர் அவர் அமெரிக்காவுக்காக பேசிட்டு அமெரிக்க ராணுவம் ஒரு குழந்தையும் கூட கொள்ளாதுங்கிறாரு. இது எப்படி ஒரு வரலாற்றையே புரட்டுறதா இருக்கு. ஈரான் ஈராக் வாருக்கு பிறகு, ஆப்கானிஸ்தான் வாருக்கு பிறகு, தாலிபான்கள் அழிக்கப்பட்டதுக்கு பிறகு இஸ்லாமியர்கள் வந்து ஒட்டுமொத்த உலக சமூகத்திலிருந்து ஒதுக்கப்பட்டவர்களா இருக்காங்க. இது வந்து மறுக்க முடியாத உண்மை. நீங்க மனிதாபிமானத்தோடவும் உள்ளார்ந்து உணர்ந்து பார்க்கணும். அது ஒரு இஸ்லாமியர் வந்து ஒரு இஸ்லாமிய பெண் ஒரு கல்லூரிக்கு போறதுல அவங்க தோழிகளை சந்திக்கிறதுல இருக்கக்கூடிய மன ரீதியான நெருக்கடியை நீங்க உணரணும். அதே மாதிரி ஒரு குழந்தைகள் வந்து இஸ்லாமிய குழந்தை வந்து ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அங்க சந்திக்கிறத உணரணும். அரசு துறையில் வேலை செய்யற இஸ்லாமிய நண்பர்கள் மற்றவங்களை சந்திக்கும் போது ஏற்படுற மன நெருக்கடியை நீங்க யோசிக்கணும். இதெல்லாம் யோசிச்சுட்டு தான் நீங்க வந்து இதை ஒரு அரசியலா எடுக்கணுமே தவிர, வெறும் சும்மா இந்த விஷுவல்ஸ்க்காக மட்டும் ஒரு சினிமா எடுக்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது.